சந்தேகம் வந்துருவாள்ல கண்டிப்பா வந்துருவாள்ல ஆமா இப்ப வந்துருவாடா கலெக்டர் மாவா உங்களுக்கு தெரியுமா சார் தெரியும் மாவா நம்ம முன்னே சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சே அவள ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சி இன்னைக்கு நான் இல்லனா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு நல்ல பிரில்லியன்ட் கேர்ள் எப்ப பாரு படிப்பு 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 தான் அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கறா அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்திருக்கலாம் இல்லையா கவலைப்படாதடா நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவள பாப்போம் சார் நான் கலெக்டர் அம்மா பார்க்கணும் இப்பலாம் யார கலெக்டர் அம்மா பார்க்க முடியாது அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க யோ நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா விஷயம்னு சொல்லு அவங்களே என்ன கூப்பிடுவாங்க அப்படியே எதுக்கு கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன் இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு போலீஸ பார்த்து ரவுடிங் பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்ல பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயி போச்சு மேடம் உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் சாரி இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு ஓகே மேடம் சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க அப்புறம் என்ன இடத்தை காலி பண்ண வேண்டியதானே போயா போய் வேலைய பாரு நாம வந்திருக்கோம் தெரிஞ்சொன்னே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவ சொல்றா நீ ஏன் இங்க வரணும் சொல்லிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே நீங்க போங்க பின்னாலே நான் வரேன் அப்படினு சந்தியாவே சொன்னாளா இல்ல பியூன் கிட்ட சொல்லி அம்ச்சா பாடா அங்க பாரு சந்தியா கை கட்டிட்டு போறா பாரு நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு சிரிச்சல்லடா சிரிக்கலையா அது ஒண்ணும் இல்லடா நம்ம ராசி இந்த பொண்ணுங்களை எப்படிதான் அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் தந்தியா அவன் கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தம்லடா ஆனா அவன் கலெக்டர் ஆயிட்டா நான் எனக்கு பிச்சைக்காரனாவே இருக்கிறடா அன்புள்ள விஸ்வத்திற்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டது இங்க விஸ்வங்கிறது யாருங்க இவர்தான் சந்தியா அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க ஏன்டா அந்த லெட்டர் படிக்காம கிழிச்ச ஆமா அதுல என்ன எழுதி இருக்க போறா ஆனந்த் வந்து பழசெல்லாம் மறந்துடுனாரு நானும் அதை மறந்துட்டு அவர் கூட சேர்ந்துட்டேன் நீயும் என்ன மறந்துடுனு எழுதியிருப்பா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இருந்தாலும் எழுதுவா போறா நாளைக்கு அவளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஊருக்கே பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கா நம்மள தவிர இதெல்லாம் உனக்கு தெரியுமா அவன் நம்மளை மறக்கலடா சுத்தமா தலை முழுகிட்டா
எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கயாவது கண் காணாத தேசமா போயிடலாம்னு பாக்குறேன். ஏண்டா? இனிமேலும் இங்க என்னடா இருக்கு? நாம யார நம்பணுமோ? அவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா? இத்தனை நாள் அனாதையா தானே இருந்தேன். இப்ப அனாதையாவே அந்த ஊர் விட்டு போயிரண்டா. நீ ஏண்டா அனாதை? உனக்கு நான் இல்ல? இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறானு அவளை கட் பண்ணிட்டிய. தொடர்ந்து கேளு, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளை பெற்றுட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல. சந்தியாவை வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும், அதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் எங்கிட்ட. ஆமா, நீதான் ஏற்கனவே சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தின. இப்ப மறுபடியும் எப்படி அவளை நம்ப வச்ச? அதுதான் ஆனந்த், போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் போற வழியில கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்குறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியானா அப்படியே விட்டு போயிருப்பேன். ஆனா கலெக்டர் ஆச்சே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். நான் இல்லைன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ண. முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழறதுக்காகவோ இல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா, பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன். பாவி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன். அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷன் பா உன் சிஸ்டரோட. இன்விடேஷன் இல்ல சார், ரொம்ப முக்கியமா சந்தியாவை பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது.
உங்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை? நான் அந்த பேசிக்கிறேன். போகணும் சொல்றேன். இல்ல என்ன பண்ற? தூக்கி வெளியே போடுங்க. வாங்க. மிலிட்டரி அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டியே, இது என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். ஏன் இஷ்டம் இல்ல? ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற வா ஸ்டேட்டஸ் எங்க? ஏமா ஸ்டேட்டஸ் பார்க்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனை இல்ல, அனாவசியமா கல்யாணத்துல நிறுத்தாதீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணைய தான் வேணும். தீ குச்சி அணைதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கடி சம்பவிச்ச? எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லட்டா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச, ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் கொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச, ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தானு. நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான்
நினைச்சா உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம். அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தினோன்னுதான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச. ரொம்ப சந்தோஷப்படாதடி. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்துல முடிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி, அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நல்லாரு நல்லாரு விஷயம்.